என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல ரிப்பீட்டட் அண்ட் போல்டட் கனெக்ஷனோட கன்டினியூஷன். அதுல வந்து எண்ட் பிளே மொமெண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம், பிளே ஃபெயிலியர் பார்த்தோம். அடுத்து வந்து என்ன, அவுட் பிளே மொமெண்ட் பார்க்க போறோம். புரியுதுங்களா? அவுட் பிளே மொமெண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இருங்க விசுவலைஸ் தான் பார்ப்போம். இதுல வந்து நிறைய ஒன் மார்க் டூ மார்க் எல்லாம் இருக்கு சரிங்களா. அதெல்லாம் நம்ம நான் என்னன்றது சொல்லிடுறேன். ஸோ ஒன் மார்க் டூ மார்க்லாம் நான் ரிப்பீட்டடா சொல்லுவேன் புரியுதுங்களா. அதான் வந்து ஒன் மார்க் மார்க் கொஸ்டின்லாம் நிறைய ரிப்பீட்டட்ஸ் பண்ணுவேன். என்னடா அது ரிப்பீட் ரொம்ப நிறைய பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க புரியுதுங்களா. அது வந்து மைண்டில் ஏறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன் மார்க் தான் வரும் புரியுதுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை செக்ஷன், ISHB சொல்லுவோம், இல்லை SC ஸ்டாண்டர்ட் காலம்னு சொல்லுவோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம்னாலும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் காலம்னாலும் ஒன்று. ஏன் வந்து ISHB வந்து காலமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் அபவுட் சாரி எம்ஐ அபவுட் எக்ஸாக்ஸ் அண்ட் ஒய்எஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து இதை ஹெவி காலமாக யூஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா. இதான் லாஜிக். ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து ஃப்ளாஞ்சு, இது வெப்பு. இது வந்து என்னது, சென்டரில் இருக்கிறது வெப்பு, இது வந்து ஃப்ளாஞ்சு. இப்போது இன்ப்ளேன் மொமெண்ட்னா என்னது, லோட் ஆக்டிங் அவே ஃப்ரம் தி ஃப்ளாஞ்சு, சாரி அவே ஃப்ரம் தி வெப்பு. லோட் ஆக்டிங் அவே ஃப்ரம் தி வெப்பு ஆர் பெர்பெண்டிகுலர் டு தி வெப்பு. லோட் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு தி வெப்புனா இன்ப்ளேன் மொமெண்ட்டு. இதில் என்னென்ன ஃபெயிலியர், ஒன்று டைரக்ட் ஷியர் இப்படி கட் ஆகி விழுகும், ரெண்டாவது வந்து டார்ஷனல் ஷியர் இப்படி கட் ஆகும் புரியுதுங்களா. இது கண்டிஷன் ஒன்று. இதில் போல்ட் வேல்யூனா என்னது, ஷியரிங் பியரிங்கில் எது லெசரோ அதான் வந்து போல்ட் வேல்யூ. அடுத்து வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜாயிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஷியரிங் பியரிங் டென்ஷன் ஆஃப் டியரிங், இதில் எது லீஸ்டாக இருக்கோ அதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். நான் ஆல்ரெடி ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஷியரிங் தான் லீஸ்டாக இருக்கும். ஸோ இனிமேட்டுக்கு ஐஎஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் கேட்டிருந்தாங்கன்னா ஷியரிங் வேல்யூ எடுத்துக்கோங்க, பியரிங் கண்டுபிடிக்க வேண்டாம், டியரிங் கண்டுபிடிக்க வேண்டாம், டேரெக்டாக ஷியரிங் கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக ஆன்சர் போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா. இப்போ அடுத்து அவுட் பிளே மொமெண்ட்னா பாருங்கள், இது வந்து ஃப்ளாஞ்சு. ஃப்ளாஞ்சோட இது இது பேர் வந்து என்னென்னா ப்ராக்கெட் பிளேட்டுன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஜாய்ஸ்ட்னு சொல்லலாம், இல்லை டி செக்ஷன் சொல்லலாம், இல்லை பீம்னு சொல்லலாம், ஐ செக்ஷன் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லிக்கலாம், மெம்பர்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. இது வந்து ப்ராக்கெட் பிளேட்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போது இது வந்து எங்கே இது இது ஃப்ளாஞ்சோட இதில் வந்து கனெக்ட் ஆகுது புரியுதுங்களா. இதை கனெக்ட் பண்ணும்போது இதை ஒட்டி கனெக்ட் பண்ணக்கூடாது புரியுதுங்களா. ஏன்னா ஒரு 3 mm டு 4 mm கிளியரன்ஸ் வேணும், கேப் வேணும். அப்போ தான் அந்த சீசனல் வேரியேஷனால் இதோட நேச்சர்லாம் மாறும். ஸோ அதை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக 3 mm டு 4 mm வந்து கேப் விட்ருவோம் புரியுதுங்களா. ஒரு சின்ன கேப் இருக்கும், இந்த மாதிரி கேப் இருக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா. இந்த மாதிரி கேப் இருக்கும், இந்த கேப்பு பக்கத்தில் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆங்கிள் செக்ஷன். இது பேர் என்னது, ஆங்கிள் செக்ஷன். நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது பேர் வந்து ஆங்கிள் செக்ஷன் புரியுதுங்களா. இந்த ஆங்கிள் செக்ஷனை இந்தியாவில் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஆங்கிள் செக்ஷன் எவ்வளோ, இந்தியாவில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் இந்தியன் கோடு ரெஃபர் பண்ணுற சைஸு, மேக்ஸிமம் சைஸு 200 mm இன்ட்டு 200 mm இன்ட்டு 25 mm ஓகேங்களா. இதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இந்தியாவில் உள்ள இந்த ஆங்கிள் செக்ஷனோட சைஸ். ISA எல்லாம் இந்த எம்எம்மில் தான் இருக்கும் புரியுதுங்களா. இப்போது நான் சொல்கிறதெல்லாம் ஒன் மார்க். இப்போது இந்த இந்த ப்ராக்கெட் பிளேட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இது ஆங்கிள் செக்ஷனை வச்சோம்னா இது பேர் என்னது, சீட்டர்டு கனெக்ஷன். என்னது, சீட்டர்டு கனெக்ஷன். என்னது, ஆர் அன்ஸ்டிஃபண்ட் சீட்டர்டு கனெக்ஷன் புரியுதுங்களா. அதாவது இந்த மாதிரி ஒரு பிளேட் செக்ஷன் சரி மெம்பரில் பெண்டர் மெம்பருக்கு பாட்டமில் நம்ம என்ன பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், எதை வச்சு, சீட்டர்டு கனெக்ஷனை வச்சு. இது பேர் தான் சீட்டர்டு கனெக்ஷன். சீட்டர்டு கனெக்ஷன் டாப்பில் இருக்கா பாட்டமில் இருக்கான்னு கேட்பாங்க, பாட்டமில் தான் இருக்கும் புரியுதுங்களா. டாப்பில் இருந்தால் கிளிப் ஆங்கிள் புரியுதுங்களா. இதுக்கு பேர் என்னது, பாட்டமில் இருந்துச்சுன்னா சீட்டட் கனெக்ஷன். இன்னொரு பேர் என்னது, அன்ஸ்டிஃபண்ட் சீட்டட் கனெக்ஷன் சொல்லுவாங்க புரியுதுங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீட்டட் கனெக்ஷன் எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, லைட் லோடாக இருந்தால் தான் சீட்டட் கனெக்ஷன் கொடுப்போம் புரியுதுங்களா. என்னது, லைட் லோடாக இருந்தால் தான் சீட்டட் கனெக்ஷன் கொடுப்போம். லைட் லோட்னா எவ்வளோ, அபவுட் ஆர் அப் டு 150 kN/m ரன்னிங் மீட்டர், 150 kN/m புரியுதுங்களா. அரை 150 kN இந்த இதுக்கு கம்மியாக இருக்கிறது தான் லைவ் சாரி லைட் லோட். இந்த லைட் லோடாக இருந்துச்சுன்னா என்ன கொடுப்போம், சீட்டட் கனெக்ஷன் கொடுப்போம் புரியுதுங்களா. சீட்டட் கனெக்ஷன்னா ஒன்றும் கிடையாது, சீட்டாக இருக்குது பாருங்கள், இந்த பிளேட்டு ப்ராக்கெட் பிளேட் சீட்டாக இருக்குல்ல, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இன்கேஸ்
இதே மேலே வச்சோம்னா என்னது சொல்லுங்க, இது மேலே நம்ம வச்சு காட்டணும்னா அது பேர் என்னது புரியுதுங்களா? இந்த மாதிரி மேலே இருக்குன்னா அது பேர் என்னது கிளிப் ஆங்கிள். இந்த மாதிரி மேலே இருக்குன்னா அது பேர் என்னது கிளிப் ஆங்கிள். மேலே இருந்தால் கிளிப் ஆங்கிள், கீழே இருந்தால் சீட்டட் கனெக்ஷன் ஆர் அன்சிஸ்பாண்ட் சீட்டட் கனெக்ஷன். புரிஞ்சுதுங்களா? சம்டைம்ஸ் இப்போ இப்படியும் வைப்போம், சம்டைம்ஸ் இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? இது ஆங்கிள், இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட் பிளேட் இருக்கும். இந்த ப்ராக்கெட் பிளேட்டில் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். புரிஞ்சுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டோ இங்கே வந்து இந்த சீட்டட் கனெக்ஷன் இப்படி தான் இது பண்ணுவோம். இந்த ஆங்கிளில் இதிலேருந்து இதை ஃப்ளான்ஜை கனெக்ட் பண்ணிவிடுவோம். காலம் ஃப்ளான்ஜை இப்படி கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்க இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இதை எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம்னு பாருங்கள். இந்த பிளேட்டை ப்ராக்கெட் பிளேட்டை எப்படி கனெக்ட் பண்ணுவோம், அது ஜாய்ஸ்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோலுக்கு நேராக கனெக்ட் பண்ணோம்னா என்னாகும், ஃபெயிலியர் நடக்கும். சரிங்களா? கொலாப்ஸ் ஆகி நம்ம தலைமையில் விழுந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இல்லாமல் பக்கத்தில் பின் பிட்வீன் ரெண்டு ஹோலுக்கு இடையில தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், இடையில தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பக்கத்து பக்கத்தில் போட்டால் ஏரியா ஆஃப் மெட்டீரியல் லாஸ்ட்டு. ஸோ ஃபெயிலியர் சடன்லி அக்கர், டென்ஷன் ஃபெயிலியர். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? டென்ஷன் ஃபெயிலியர் சடனாக அக்கராகி தலைமையில் விழுந்துடும் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். புரியுதுங்களா? இன்கேஸ் லோடு வந்து மோர் தென் 150, லோடு வந்து மோர் தென் 150 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ரன்னிங் லோடாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன கண்டிஷன்னா வச்சுக்கலாம், ஸ்டிஃபாண்ட் கனெக்ஷன். பேர் என்னது? ஸ்டிஃபாண்ட் கனெக்ஷன். என்ன சார் அது பேர் ஸ்டிஃபன் கனெக்ஷன் சொல்கிறீங்கன்னா, ஸ்டிஃபன்ட் கனெக்ஷனாக இந்த மாதிரி ஒரு சீட்டட் கனெக்ஷன் இன் அடிஷன் டு சீட்டட் கனெக்ஷன் மேலே இருக்குது, என்கிட்ட ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால நான் மாற்றி மாற்றி வச்சு காட்டுறேன். புரியுதுங்களா? இப்படி ஒரு பிளேட் வச்சுருவோம், இப்படி ஒரு ஆங்கிள் செக்ஷன், இப்படி ஒன்று வச்சுருவோம், இப்படி ஒன்று வச்சுருவோம், இன் அடிஷன் டு இப்படி ஒரு இதோட வச்சுருவோம். புரியுதுங்களா? ஹெவி லோடாக இருந்துச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இந்த சீட்டட் கனெக்ஷனோட இப்படி ஒரு என்னது ஆங்கிள் செக்ஷன் வச்சுருவோம், இப்படி ஒரு ஆங்கிள் செக்ஷன் வச்சுருவோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஸ்டிஃபாண்ட் சீட்டட் கனெக்ஷன். அப்போ வந்து லோடு வந்து மோர் தென் 150 கிலோமீட்டர்னா இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் 1 mark. நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்கிறது காரணம் 1 mark. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போது இது இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து இதில் அவுட்லைன் மட்டும்னா இதில் என்னென்ன ஃபெயிலியர் நடக்கும் பாருங்கள். இது காலம், இது வந்து ஜாயிஸ்ட். இப்போது லோடு வந்து எங்கே ஆக்ட் ஆகும், டாப்பில் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா? லோடு எங்கே ஆக்ட் ஆகும், இங்கே ஆக்ட் ஆகும். லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இது என்னது டைரக்ட் ஃபெயிலியர். இப்படி கட் ஆகும் போல்டெல்லாம், என்னது இப்படி கட் ஆகும் போல்டு, எப்படி கட் ஆகும் டைரக்ட் ஃபெயிலியரில் போல்ட்டு டைரக்ட் ஷியரில் போல்ட் எப்படி கட் ஆகும், இது சாக் பீஸு இப்படி வந்து, அதாவது இந்த இதுதான் இந்த கை வந்து, இது வந்து ஃப்ளாஞ்சு. புரியுதுங்களா? இது வந்து போல்ட்டு, இது வந்து என்னது ப்ராக்கெட் பிளேட்டு. ஸோ இந்த ப்ராக்கெட் பிளேட் வந்து லோடுனால என்ன இப்படி கட் ஆகும். புரியுதுங்களா? உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா, ப்ரொஜெக்ஷன் உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கட் ஆகும். இது என்னது டைரக்ட் ஷியர். இதில் டைரக்ட் ஷியர் ஒன்று, டைரக்ட் ஷியர் இன்னொன்று வந்து டிசைன் ஷியர். ரெண்டு கண்டுபிடிப்போம். எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா 2 mark. ஓகேங்களா? எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், 2 mark. ஓகேங்களா? அடுத்து இந்த டைரக்ட் ஷியரில் எப்படி விழுகும் இந்த ஸ்ட்ரக்சர், இதை பாருங்க, இப்படியே விழுந்துடும், இப்படியே விழுந்துடும் டைரெக்டாக. போல்டு கட் ஆச்சுன்னா இப்படியே தலை மேலே விழுந்துடும், கீழே யாராவது உட்காந்து இருந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஜோலி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒன்று டைரக்ட் ஷியர் பார்த்தோம், ரெண்டாவது இங்கே வந்து என்னது லோடு அதே பேரலல் டு தி வெப்பு, அப்படி இங்கே ஆக்ட் ஆகும்போது என்னது இது எப்படி இருந்தாவது ட்விஸ்ட் ஆகுது, என்னது ட்விஸ்ட் ஆகுது, ட்விஸ்டிங் ஆக்ஷன். இது என்ன ட்விஸ்டிங் ஆக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இது என்னது அவுட் பிளேன் மொமெண்ட். ஸோ இந்த பி இன்ட்டு இது அப்ளைட் லோடு இன்ட்டு இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி, அதாவது லோட்லேருந்து இந்த கரஸ்பாண்டிங் போல்ட் வரையும், சிஜி ஆஃப் தி போல்ட் வரையும் உள்ளது இன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து எப்படி நடக்கும், இப்படி நடக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா டென்ஷன் ஃபெயிலியர். இப்போ பார்த்தீங்கன்னா
டென்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னீங்கன்னா எங்கே எந்த போல்ட்டில் டென்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் போல்ட்டில் தான் டென்ஷன் ஃபெயிலியர் ஃபஸ்ட்டு நடக்கும். ஏன்னா அதை பாருங்கள், இங்கே லோடு கொடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு எந்த போல்ட் எங்கே ஃபெயிலியர் ஆகுது, டாப்பில் தானே அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது, பாட்டமில் கம்ப்ரெஷன் சாரி ஜீரோவில் இருக்குது, கம்ப்ரெஷன் சொல்லலாம் ஜீரோன்னு சொல்லலாம், இப்படி தானே இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, லோடு அப்ளை பண்ணால் விலகுது பார்த்தீங்களா, புரிஞ்சுதுங்களா, டாப்பில் வந்து அதிகமாக இருக்குது, ரெண்டாவது போல்ட்டில் அதை விட கம்மியாக இருக்குது, மூணாவது போல்ட்டில் அதை விட கம்மியாக இருக்குது, புரிஞ்சுதுங்களா. இந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கு, இதுலேருந்து இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்களா, செகண்ட் போல்ட்டுக்கு கம்மியாக இருக்கா, தேர்ட் போல்ட்டுக்கு அதை விட கம்மியாக இருக்கா, இதுதான். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, டென்ஷன்னால் இது அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு போல்ட்டு ஃபெயிலியர் ஆகும், புரியுதுங்களா. இப்படி வச்சு இப்படி அழுத்துறோன்னா என்னது ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த மெட்டீரியலோட இன்னர் மாலிகுலர் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன் டென்ஷன்னால், டென்ஷன் கொடுத்தா இன்னர் மாலிகுலர் என்னது எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால உள்ளே இருக்கிற அந்த போல்டில் ஒரு ஹெட்டு, இதுதான் போல்டோட ஹெட்டு, இந்த போல்டில் இருக்கிற ஹெட்டு வந்து என்னது வெளியே வந்துடுது, புரியுதுங்களா. ஸோ அந்த ஹோல் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்படி இது வந்து உள்ள இப்படி இதாக இருக்குது. ஸோ இப்போ டென்ஷன் ஆகிறதுனால என்னாகும், இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா இந்த போல்டு வெளியே வந்துடும், ஃபெயிலியர் நடந்துடும், புரியுதுங்களா. இதுதான் டென்ஷன் ஃபெயிலியர். ஸோ இந்த ஃபெயிலியர்லாம் நம்ம இன்ட்ராக்ஷன் ஃபோர் இக்குவேஷனில் நம்ம போட்டு எது லெஸ் தேன் ஒன்றா வந்துச்சுன்னா அந்த இது வந்து சேஃப் இன் அவுட் பிளேன் மூமெண்ட்டில், புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த அவுட் பிளேன் மூமெண்ட்டில் ரெண்டு ரூல் இருக்குது, ஒன்று பிரிட்டிஷர்ஸ் ரூல், இன்னொன்று வந்து அமெரிக்கன் ரூல். ஆனால் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து என்ன, பிரிட்டிஷ், நம்ம இந்தியன் கோடு வந்து மோஸ்ட்லி சிமிலராக பிரிட்டிஷ் கோடு மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. பிஎஸ்ன்னு சொல்லுவோம், பிரிட்டிஷ் கோடை பிஎஸ்ன்னு சொல்லுவோம், இந்தியன் கோடை ஐஎஸ்ன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா. இந்த பிரிட்டிஷ் கோடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாப் மோஸ்ட் போல்ட் இருக்குது பாருங்க, டாப் மோஸ்ட் போல்ட்டில் வந்து டென்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும், இந்த பாட்டம் மோஸ்ட் போல்டில் நியூட்ரல் ஆக்சிஸ் ஜீரோ, நோ டென்ஷன், நோ டென்ஷன் நோ கம்பரிசன், புரியுதுங்களா. ஒன்லி என்ன என்ன ஸ்டேஜ்னு சொல்லலாம், சாமியார் ஸ்டேஜ், சாமியார்னா பியூர் சாமியார் சொல்கிறேன். ஸோ நோ டென்ஷன் நோ கம்ப்ரெஷன், புரியுதுங்களா, அந்த ஸ்டேஜ் இப்போ புரிஞ்சுதுங்க. இது வந்து பிரிட்டிஷ் கோட், ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுட்டு சமேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் மூமெண்ட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஆல் இன்டர்னல் மூமெண்ட், ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும், புரியுதுங்களா. என்னது டென்ஷன் இன் டாப் போல்ட்டு, புரியுதுங்களா. ஸோ இன்கேஸ் அமெரிக்கன் கோடு, இவங்கள விட்டுருங்க, பிரிட்டிஷர்ஸை விட்டுங்க, அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு மெம்பரில் வந்து டாப் போல்டில் டென்ஷன் மேக்ஸிமம் தான், அவங்களும் இதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க, பாட்டம் போல்டில் டென்ஷனை வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நியூட்ரல் ஆகுது, எவ்வளோ தூரத்தில் ஒன் மார்க், எவ்வளோ தூரத்தில் நியூட்ரல் ஆகுது, 1/7 ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி போல்ட், என்னது 1/7, அதாவது பாட்டம் போல்ட் இங்கே இருக்குன்னா இதுதான் பாட்டம் போல்ட்னு வச்சுக்கோங்க, இந்த போல்ட்லேருந்து 1/7 ஹைட்டில் தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது, புரியுதுங்களா. இந்த போல்ட்லேருந்து 1/7 டாப்பில் ஃப்ரம் தி டாப் இந்த டைரெக்ஷனில், டாப் டைரெக்ஷனில் வந்து என்னது அங்கே தான் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது, புரியுதுங்களா. இது வந்து ஏஎன்ஆரில் கேட்பாங்க, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா, அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து 1/7 மீதி ரிமைனிங் 6/7 என்னது டென்ஷன், ஓகேங்களா. 6/7 டென்ஷன், ரிமைனிங் நியூட்ரல் ஆக்சிஸ் பிலோ வந்து என்னது கம்ப்ரெஷன், புரிஞ்சுதுங்களா. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி, டயக்ராம்ஸ் எப்படி போடுவாங்க என்னன்றது எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒன் மார்க் நான் திரும்பவும் எழுதுறேன். அவுட்லைன் மொமெண்ட்னா என்னது, சாரி, லோட் ஆக்டிங் பேரலல் டு தி வெப், ஓகேங்களா. இதுக்கு இன்னொன்று வேறு என்ன, சீட்டட் கனெக்ஷன் சொன்னால, சீட்டட் கனெக்ஷன் என்னது, ஆர் இன்னொரு பேர் என்னது, அன்ஸ்டிஃபண்டு கனெக்ஷன், சீட்டட் கனெக்ஷன் ஆர் இன்னொரு பேர் அன்ஸ்டிஃபண்டு கனெக்ஷன். இது வந்து என்னது, லோடு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 150 கிலோ நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். இப்போது ஸ்டிஃபண்டு கனெக்ஷன், ஸ்டிஃபண்டு கனெக்ஷன், லோடு மோர் தென் 150 கிலோமீட்டர், புரிஞ்சுதுங்களா. இது இல்லைன்னா அதை பாருங்கள், சும்மா ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன், இது ஐ செக்ஷன் சம்திங், இப்போ வந்து இது பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க, என்னது அந்த இது கீழே தான் வந்து, ஸோ இது ஆங்கிள் செக்ஷன், இது ஆங்கிள் செக்ஷன், புரிஞ்சுதுங்களா. இது ஐ செக்ஷனை சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் வந்து ஆங்கிள் செக்ஷன். இப்போது இது கூட வந்து
வந்து ஐ செக்ஷன். இங்கேயும் கேப் விடணும் சரிங்களா, இங்கேயும் கேப் விடணும், ரொம்ப இது பண்ணி வச்சிடக்கூடாது ஓகேங்களா. இது என்னது ஸ்டிஃப் ஹாண்டு, என்னது ஸ்டிஃப் ஹாண்டு கனெக்ஷன். இந்த ஐ செக்ஷன் கீழே வந்து இது வந்து என்னது அதே தான் சீட்டட் கனெக்ஷன் தான், இது சீட்டட் கனெக்ஷன், இது பேர் சீட்டட் கனெக்ஷன். இது வந்து என்னது ஸ்டிஃப் ஹாண்டு, இதுவும் ஆங்கிள் செக்ஷன் தான் புரியுதுங்களா, இதுவும் வந்து ஆங்கிள் செக்ஷன் தான், டபுள் ஆங்கிள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும், இதுவும் வந்து என்னது ஆங்கிள் செக்ஷன் தான் புரிஞ்சுதுங்களா. இப்போது இன்னொன்று கிளிப் ஆங்கிள்னு சொன்னல, இந்த மாதிரி ஐ செக்ஷனுக்கு மேலே இதெல்லாம் பீம், ஐ செக்ஷனாக இருக்கலாம், டி செக்ஷனாக இருக்கலாம், இல்லை ப்ராக்கெட் பிளேட்டு சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு மேலே இது பேர் என்னது கிளிப், கிளிப் ஆங்கிள் புரிஞ்சுதுங்களா. ஸோ இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு கனெக்ஷனாக என்னென்னு கேட்பாங்க, இதெல்லாம் ஒன் மார்க் சரிங்களா. ஃப்ரேம்டு கனெக்ஷன்னா என்னென்னு கேட்பாங்க, ஃப்ரேம்டு கனெக்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு இது வந்து என்னது காலம், காலமோட வெப்பு, இந்த காலமோட வெப்பிலிருந்து ஒரு ஜாயிஸ்ட்டு, ஜாயிஸ்ட்னா பீம் தான் வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்டீல் ஜாயிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹெவி காலமில் வந்து ஒரு ஸ்டீல் ஜாயிஸ்டோட வெப்பும் காலமோட வெப்பும் பீமோட வெப்பும் கனெக்ட் ஆகிற இடம் தான் என்னது ஃப்ரேம்டு கனெக்ஷன். என்னது காலமோட வெப்பும், காலமோட வெப்னா இது புரியுதுங்களா, ஒரு பீமோட வெப்பும் வெப் டு வெப் கனெக்ஷன், காலம் வெப்பையும் பீம் வெப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது ஃப்ரேம்டு கனெக்ஷன் ஓகேங்களா. ஒன் மார்க். இப்போ இங்கே வந்து கேப் இருக்கும் கிளியரன்ஸ், ஏன்னா சீசனல் வேரியேஷனால இது சின்ன கேப் இருக்கும், அதனால் வந்து இங்கே பீன்ற பாயிண்ட் ப்ராடக்ட் ஆகுது. இது வந்து ஏ, இங்கே வந்து என்னது ஆங்கிள் செக்ஷன், இங்கே வந்து என்னது ஆங்கிள் செக்ஷன். ஸோ இதையும் போல்ட்டோட கனெக்ட் பண்ணுவோம், இதையும் போல்ட்டால இது ஒன்று ஒன்றா இருக்கலாம் இல்லை ரெண்டாக இருக்கலாம், எத்தனை போல்ட்டால வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. புரிஞ்சுதா. ஸோ புரிஞ்சுதுங்களா, இது வந்து என்னது பிளான். இந்த பிளான் எலிவேஷனே ஒன் மார்க்கில் மேபி கேட்கலாம், ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு வந்து இது என்னது கர்டைல்மெண்ட், கர்டைல்மெண்ட் என்னது ஃப்ரீ ஹேண்டில் பெண்டிங் ஒன் ஜீரோ, அதனால் மெட்டீரியலில் வந்து தேவையில்லாமல் இருக்கிறத எடுத்துடுறோம் புரியுதுங்களா. இது வந்து என்ன எக்ஸென்ட்ரிசிட்டி புரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ இது ஒரு ஆங்கிள் செக்ஷன், இது ஒரு ஆங்கிள் செக்ஷன்.
புரிஞ்சுதுங்களா? மேபி இதில் வந்து நம்ம இங்கே வந்து ஹீட்டர் கனெக்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது அடுத்து வேறு எப்படி டயக்ராம் பண்ணலாம்? இது வந்து பிளானு, இது வந்து சைடு வியூ, இது வந்து இன்னொரு சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா. இது வந்து இந்த ஆங்கிள் செக்ஷன், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், புரியுதுங்களா? அப்படி தான் தெரியும். மூணு போல்ட் இருக்கலாம், நாலு போல்ட் இருக்கலாம், சரிங்களா? ஓகேங்களா? எல்லாம் ஈக்குவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது வந்து சீட்டட் கனெக்ஷன். இது வந்து என்னது? சீட்டட். இந்த சீட்டட் கனெக்ஷன்லேருந்து இப்படி வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஸ்டிஃபண்ட் கனெக்ஷன், புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னது? அவுட்ப்ளேன் மொமெண்ட். இதுதான் வந்து என்னது? அவுட்ப்ளேன் மொமெண்ட்டு. எக்ஸ்டர்னலி அப்ளைடு, இந்த எக்ஸ்டர்னல் லோட்னால பிஇன்டிங்கிற அவுட்ளைன் மொமெண்ட் உருவாகுது. ஸோ இந்த அவுட்ளைன் மொமெண்ட்டையும் இன்டர்னல் மொமெண்ட்டு, வெளியே ஒரு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கணத்தில் அடிச்சுன்னா வலிக்குது இல்லை, எவர் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு மொமெண்ட் உருவாச்சுன்னா இன்டர்னலாக அது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணும்ல, புரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த கனெக்ஷன் நடக்கும், சரிங்களா? சம் ஆஃப் ஆல் இன்டர்னல் மொமெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மொமெண்ட், கெட் ஆன்சர். ஓகேங்களா? டென்ஷன் டாப் போல்ட்டோட டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டென்ஷன் ஃபெயிலியூர், அவ்வளோதான். சிம்பிள் தான் இந்த சாப்டர். இப்போ அவுட் பிளேன் மூமெண்ட்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன? டைரக்ட் ஷியர் பார்ப்போமா? டைரக்ட் ஷியர் ஃபெயிலியூர், டைரக்ட் ஷியர் ஃபெயிலியூர். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒன் டூ த்ரீ, பிஎஸ் ஒன், பிஎஸ் டூ, பிஎஸ் த்ரீ, பிஎஸ் ஃபோர், பிஎஸ் ஃபோர், இது வந்து பிஎஸ் ஃபைவ். இங்கே தான் வரணும், இங்கே இங்கே போட்டிருக்கூடாது, ஓகேங்களா? ஒரு ஆர்டராக வரணும், இப்படி தான் போகணும். பிஎஸ் சிக்ஸ், பிஎஸ் செவன், பிஎஸ் எயிட், ஓகேங்களா? இப்போது இங்கே இதில் என்ன நடக்குது? ஃபோர்ஸும் நடக்குது. இந்த டைரக்ட் ஃபோ, இந்த ஃபோர்ஸ்னால தான் இது நடக்குது. அப்போ வந்து என்னது? விஎஸ்பி ஈக்குவல் டு என்னது? டோட்டல் லோட், டோட்டல் லோட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ விஎஸ்பி டோட்டல் லோடு எவ்வளோ? பி. நம்பர் ஆஃப் போல்ட்டு என் ப்ளஸ் என். என் ப்ளஸ் என்னென்னா இந்த ஒரு ரோவில் நம்பர் ஆஃப் ரோடில் இப்போ வந்து ஃபஸ்ட் ரோவில் நாலு போல்ட்டு, செகண்ட் ரோவில் நாலு போல்ட்டு, சிமிலர் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படி எழுத என்ன எப்படி எழுதலாம்? பி டிவைட் பை டூ என். இது டவுன்வர்டு, அதனால் இது போட்டிருக்கேன். இது விஎஸ்பி, ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது, இப்போ இதுலேயே வந்து இது ஃபெயிலியர்க்கான இது. ஃபெயிலியர்லேருந்து நம்ம சேஃப் பண்ணணும்னா டிசைன் கண்டுபிடிக்கணும்ல, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு எல்லாமே கண்டுபிடிப்போம்ல, பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போட்டு. நம்பர் டூ, டிசைன் ஆஃப் ஷியர் இன் ஒன் போல்ட். ஒன் போல்ட்னா டாப் போல்ட், ஓகேங்களா?
அப்போது விடி எஸ்பி ஈக்குவல் டு நமக்கு நல்லாவே தெரியும் என்னது எஃப்யூபி டிவைடட் பை ரூட் த்ரீ இன்ட்டு காமா எம் ஒன் எஃப்யூபி 400 மெகா பாஸ்கல் காமா எம் ஒன் 1.25 மல்டிப்ளை ஏரியா என்னது பை பை 4 டி ஸ்கொயர்ட் இன்ட்டு 0.78 ஓகேங்களா 0.78 ஏன் போடுறோம் 100% எடுத்துல 22% வந்து லாஸ் ஆகிடுது எதனால் த்ரெட்டனிங்னால புரியுதுங்களா இந்த மாதிரி த்ரெட்டனிங் பண்ணுறதுனால போல்ட்டை இந்த மாதிரி த்ரெட்டனிங் பண்ணுறதுனால ஏரியா லாஸ்ட் ஏரியா லாஸ்ட் பை 22% ஸோ 100-22 78% அதான் வேறு ஒன்றும் கிடையாது இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இப்போ அடுத்து டென்ஷன் ஃபெயிலியூர் டென்ஷன் ஃபெயிலியர்னு என்னது ஆர் ஆக்சுவல் டென்ஷன் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா டைரெக்டாக புல் பண்ணுதில்ல இப்படி இருக்கிறத புல் பண்ணுதில்ல ஸோ இந்த லோட்னால இது புல் ஆகுதில்ல ஸோ டைரக்ட் டென்ஷன் ஓகேங்களா ஆர் ஆக்சுவல் டென்ஷன் ஆக்சுவல் டென்ஷன் ஃபெயிலியூர் இது வந்து நம்பர் 3 ஆக்சுவல் டென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் ரூல் பார்த்தோம்னா 1, 2, 3, 4 போல்ட் 1, 2, 3, 4 இது ஒன்றோ 2 rows இருக்குது 3 rows, 4 rows எத்தனை ரோஸில் வேணாலும் வரலாம் புரியுதுங்களா ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா லோடும் ஆக்ட் ஆகுது மொமெண்ட்டும் ஆக்ட் ஆகுது கரெக்டுங்களா லோடும் ஆக்ட் ஆகுது ப்ளஸ் இன் அடிஷன் டு மொமெண்ட்டும் ஆக்ட் ஆகுது ஸோ இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னது இதுதானே இது என்னது ஃபெயிலியர் ஃபஸ்ட் ஆகும் மேக்ஸிமம் ஃபெயிலியர் இதில் தான் நடக்கும் ரெண்டாவது ஃபெயிலியர் இதில் நடக்கும் மூணாவது ஃபெயிலியர் இதில் நடக்கும் நாலாவது இதில் 0 புரியுதுங்களா இதை பிடி 2 சொல்லும் இதை பிடி 3 சொல்லும் இது வந்து என்னது நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஸ் பர் பிரிட்டிஷ் கோட் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் படி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இது பேர் என்ன இது தான் வந்து ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துப்போம் ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் 0 தானே ஓகேங்களா நோ கம்ப்ரெஷன் நோ டென்ஷன் அதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ் ஸோ அது வந்து ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துகிட்டு ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து மொமெண்ட் அபவுட் சம் ஆஃப் ஆல் இன்டர்னல் மொமெண்ட் அபவுட் ரெஃபரன்ஸ் லைன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் அப்ளைடு மொமெண்ட் ஆன்சர் கிடச்சிரும் என்னது இந்த டாப் மோஸ்ட் ஃபெயிலியரோட வேல்யூ கிடச்சிரும் ஓகேங்களா இது வந்து பிரிட்டிஷ் கோடு இப்போ இதே அமெரிக்கன் கோடுனா அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு பீமில் 1, 2, 3, 4 போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த பாட்டம் போல்ட்லேருந்து 1/7 ஹைட்டு 1/7 டைம் பிட்ச்சு இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கே தான் ஆக்ட் ஆகுது ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா டயக்ராம் போட்டோன்னா இதெல்லாம் வந்து டென்ஷன் இதெல்லாம் டென்ஷன் இதெல்லாம் டென்ஷன் இதெல்லாம் டென்ஷன் இது வந்து கம்ப்ரெஷன் இது டென்ஷன் மேக்ஸிமம் டென்ஷன் மேலே டாப் போல்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது நியூட்ரல் ஆக்சிஸ் புரியுதுங்களா அப்போ வந்து இந்த ரிமைனிங் ஸ்ட்ரென்த்து ரிமைனிங் வந்து என்னது 6/7 ஆஃப் பிட்ச் வந்து என்னது டென்ஷன் 1/7 என்னது கம்ப்ரெஷன் புரிஞ்சுதுங்களா ஸோ இது வந்து ஏஎன்ஆரில் கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம மோஸ்ட்லி இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இதில் இதை எப்படி நம்ம போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் ஒரே மந்திரம்தான் எவரி ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்போ வந்து எக்ஸ்டர்னல் அப்ளைடு மொமெண்ட் ஈக்குவல் டு இன்டர்னல் மொமெண்ட் எக்ஸ்டர்னல் மொமெண்ட் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டிங் மொமெண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டிங் மொமெண்ட்னா என்னது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் புரியுதுங்களா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்
இன்டர்னல் மூமெண்ட்னா என்னது, எக்ஸ்டர்னல் மூமெண்ட்னா என்னது, பி இன்ட்டு இ தூரம் பாருங்கள். இதுதான் வந்து என்னது இன்டர்னல் சாரி எக்ஸ்டர்னல் மூமெண்ட்டு பி இன்ட்டு இ. இன்டர்னல் மூமெண்ட் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், பிட்ச்சின்னு சொல்லுவோமா, பிட்ச்சு. ஏன்னா அலாங் தி லோ டைரக்ஷன் என்னது பிட்ச்சு. இது வந்து காஜ், இது பேர் என்னது பர்பண்டிகுலர் வந்து என்னது ஜீன்னு சொல்லுவோம், காஜ். ஓகேங்களா, பிட்ச். இதுவும் பிட்ச்சு இதுவும் பிட்ச்சு, புரியுதுங்களா? அப்போ வந்து பி இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே மொமெண்ட்டு. ஃபோர்ஸ் இந்த பக்கம், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த பக்கம், ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், புரியுதுங்களா? ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் எவ்வளோ பிடி ஒன், பர்பண்டிகுலர்ஸ் எவ்வளோனா இது இது வரையும் பி ஒன், இது வரையும் ஒரு பி, இது ரெண்டு பி, மூணு பி. அப்போ வந்து என்னது த்ரீ பி, புரியுதுங்களா? ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ், சமேஷன் ஆர் அந்த ஃபோர்ஸஸ்னால உண்டாகிற மூமெண்ட். அப்புறம் வந்து என்னது பி டூ மல்டிப்ளை டூ பி, கரெக்டுங்களா? ப்ளஸ் பி பிடி த்ரீ மல்டிப்ளை வெறும் பி, புரியுதுங்களா? இவ்வளோதான். இதோ பாருங்கள், இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒரு ரோக்கு தான், இந்த ரோக்கான டிசைன் தான். ரெண்டு ரோ இருக்குல்ல, ரெண்டு ரோ இருக்குது. அப்போ வந்து டூ டைம் போட்டுக்கணும், ஏன்னா அது டூ டைம், டூ டைம். ஏன்னா ரெண்டு ரோ இருக்குது, இன்கேஸ் மூணு ரோ இருந்துச்சுன்னா மூணு வரும், நாலு ரோ இருந்துச்சுன்னா நாலு வரும், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறோம், இங்கேயும் பி ஒன் இருக்குது, பி டூ இருக்குது, பி த்ரீ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே கன்வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பி டூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி டி ஒனில் கன்வெர்ட் பண்ணும். இது டென்ஷன் ஃபோர்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பி டி ஒன்னு டென்ஷன் ஃபோர்ஸ், ஆக்சியல் டென்ஷன் ஃபோர்ஸ். பி டி த்ரீயை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் போல்ட் ஒன்றில் கனெக்ட், ஏதாவது ஒரு வழியில் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸி. ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு? ஸோ இங்கே ட்ரையாங்கிள் இருக்குங்களா, அது ட்ரையாங்கிள் ஷேப் தானே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஒன்றும் கிடையாது. ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் டயக்ராம், டென்சைல் ஃபோர்ஸ் டயக்ராம், புரியுதுங்களா? ஸோ இந்த டயக்ராமை எடுத்துக்கோங்க, இந்த டயக்ராமை அப்ளை. அப்போ என்னது, அப்ளை சிமிலர், சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல், கரெக்டா? சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் போட்டுடலாமா? பிடி ஒன் இதுக்கு த்ரீ பி, அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் பிடி டூ டூ பி, அடுத்து மூணாவது ட்ரையாங்கிள் பிடி த்ரீ பி, புரிஞ்சுதுங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம், ஒன்று, அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு, அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் மூணு, புரிஞ்சுதுங்களா? மூணு ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒன்னையும் டூவையும் கம்பேர் பண்ணலாமா? நமக்கு பிடி டூ தானே வேணும், இங்கே பிடி டூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிடி ஒன்னில் போடணும். அப்போது பிடி டூ ஈக்குவல் ஈக்குவல் டு என்ன வரும், டூ பி, பிடி த்ரீ டிவைடட் பை த்ரீ பி, பிபி கேன்சல் ஆகிடுமா? அப்போ வந்து பிடி டூ ஈக்குவல் டு டூ தேர்ட் ஆஃப் பிடி த்ரீ. ஓகே, இதை எடுத்தாச்சா? இதுதான் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பிடி த்ரீயையும் ஒன்னையும் கம்பேர் பண்ணோம்னா பிடி ஒன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிடி த்ரீயில் கிடச்சிரும், சாரி பிடி த்ரீ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிடி ஒன்னில் கிடச்சிரும். அப்போது பிடி த்ரீ டிவைடட் பை பிடி ஒன், பிடி த்ரீக்கு எத்தனை வெறும் பி, பிடி ஒன்னுக்கு த்ரீ பி, அப்போ பிபி கேன்சல். அப்போ வந்து பிடி த்ரீ ஈக்குவல் டு பிடி ஒன் டிவைடட் பை த்ரீ, ஓகேங்களா? இது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ, பாக்ஸ் போட்டு வச்சதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் தனியாக ஒரு இதில் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எக்ஸ்டர்னல் மூமெண்ட் எம் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மூமெண்ட் எம் ஈக்குவல் டு என்னது, டூ டைம் பிடி ஒன் இன்ட்டு த்ரீ பி ப்ளஸ் பிடி டூ வந்து என்னென்ன எழுதியிருக்கோம், டூ தேர்ட் ஆஃப் பிடி ஒன், டூ தேர்ட் ஆஃப் பிடி ஒன் மல்டிப்ளை டூ பி ப்ளஸ்
இது என்னது பிடி த்ரீ வந்து பிடி ஒன் டிவைடட் பை த்ரீ மல்டிப்ளை பி. ஓகேங்களா? இப்போ டூ இதில் என்னென்ன காமனாக இருக்குது? டூ டைம் பிடி ஒன் பி காமனாக இருக்குங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே மீ எங்கேயும் த்ரீ இருக்குது, இங்கேயும் த்ரீ இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் திரும்ப த்ரீ இல்லை, நியூ இங்கே டினாமினேட்டரில் த்ரீ கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், த்ரீயால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணலாம். த்ரீ த்ரீ சார் நைன், நைன் ஒம்பது ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ. அப்போ என்னது பத்து பதினாலு, பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு பிடி ஒன் மல்டிப்ளை பி டிவைட் பை த்ரீ. ஸோ இதான் வந்து அவுட் பிளேன் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா. இதான் என்னது அவுட் பிளேன் மூமெண்ட்டோட ஃபார்முலா. நமக்கு என்னது இதுதான் வேணும், என்னது ஃபோர்ஸ் இன் டென்சைல் ஆக்சல் டென்சைல் ஃபோர்ஸ் இன் டாப் போல்ட் டியூ டு அவுட் பிளேன் மூமெண்ட், அதனால தான் ஃபெயிலியர் நடக்குது. ஓகேங்களா? ஸோ தேர் ஃபோர் பிடி ஒன் ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் மூமெண்ட் டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் ஆஃப் பி, பினா பிச். ஓகே இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இன்கேஸ் த்ரீ போல்ட்டாக இருந்தால் த்ரீ ஃபோர் அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை வந்து கோட் நம்ப கோட் புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க. என்ன சார் இந்த ஃபார்முலா இல்லை, கோட் புக்கில் வேறு ஃபார்முலா இருக்குது. எப்படி போட்டிருப்பாங்கன்னா என்ன லாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடி ஒன் ஈக்குவல் டு த்ரீ எம் டிவைடட் பை இங்கே தான் மாறும். இந்த டுவெண்ட்டி எயிட் எப்படி பிரிக்கலாம், நாலு ஏழு இருபத்தெட்டு கரெக்டுங்களா, நாலு ஏழு இருபத்தெட்டு. இந்த நாலுங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை போல்ட் இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு போல்ட் இருக்கிறதுனால இங்கே நாலு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ வந்து அப்போ என் நம்பர் ஆஃப் போல்ட்டு இங்கே அஞ்சு போல்ட் இருந்ததுன்னா ஓகே, என் நம்பர் ஆஃப் போல்ட்டுன்ட்டு இங்கே செவன் இருக்குது. இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே செவன் வர வைக்கும், எப்படி வர வைக்கலாம்? இங்கே வந்து அப்போ டூ டைம் என், என் வந்து என்னது நாலு, நாலு ரெண்டு எட்டு, ஆனால் செவன் வேணுமே, என்ன பண்ணலாம், மைனஸ் ஒன்று, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? இதான் பிடி ஒன் ஈக்குவல் டு த்ரீ எம். சில இதில் என் டேஷ்னு கொடுத்துருப்பாங்க சில புக்கில். ஓகேங்களா? இது என் டேஷ். புரிஞ்சுதுங்களா? ஒரு ரோவில் எத்தனை போல்டு, ஒரு ரோவில் என் டேஷ்னா அவர் என்னென்னா என்னது ஒரு ரோவில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் போல்ட்ஸ், நாலுனா நாலு, அஞ்சுனா அஞ்சு, இப்போ போட்டிங்கன்னா வந்துடும். இதுதான் கோட் புக் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னது, இது வந்து டென்ஷைல் ஃபெயிலியர். இப்போ வந்து டிசைன், இது அடுத்து டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்ல. டிசைன் டென்ஷன் ஆஃப் போல்ட். ஓகேங்களா? இதை வந்து என்னன்னு சொல்லலாம், இதை வந்து டிஎன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இதை வந்து டிடிஎன். டிடிஎன் டினா டிசைன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னது 0.9 டைம்ஸ் எஃப்யூபி போல்ட்டு, அதாவது 400. புரியுதுங்களா? பிளேட்டாக இருந்துச்சுன்னா எஃப்யூபி வரும். சரிங்களா? இங்கே காமா எம் ஒன் டிப்ளை பை பை ஃபோர் டி ஸ்கொயர் டை ஆஃப் சாண்ட்க்கு இன்ட்டு 0.78 22% ஏஜ் லாஸ்ட்டு இன் த்ரெட்டு. புரியுதுங்களா? இதுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா ரப்ச்சர். ரப்ச்சர்னால் போல்ட்டில் ஃபெயிலியர் ஆகுதுல்ல, இதுதான் ரப்ச்சர். இதுதான் ரப்ச்சர். இது சாங்க்டயா, மேலே இருக்கிறது சாங்க்டயா, இது வந்து ரப்ச்சர். இது இந்த மெட்டீரியலை வந்து த்ரெட்டனிங் பண்ணதுனால 22% லாஸ் ஆகிருக்கும், அதனால 0.78 போகிறோம். புரியுதுங்களா? ரப்ச்சர் இன் த்ரெட்டனிங் ஃபெயிலியர், இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் கேஸ். புரியுதுங்களா? அடுத்து இது கண்டிஷன் ஒன்று, இது கண்டிஷன் டூ வந்து டிஎன் எஃப்ஐபி. எஃப்ஐனா அப்படின்னா 240 மெகா பாஸ்கல். புரியுதுங்களா? காமா எம் நாட் என்னது 1.1, இது 1.25 இன்ட்டு பை பை ஃபோர்
டி ஸ்கொயர்டு டை ஆஃப் சாண்ட்க்கு ஓகேங்களா. இது வந்து என்னது ஈல்டிங், ஈல்டிங் இன் ஷாங்க் ஃபெயிலியூர், ஷாங்கில் ஃபெயிலியர் ஆகுதுற மாதிரி புரியுதுங்களா. இதில் எது அடாப்டர் இந்த 1-2 எந்த வழி கம்மியாக இருக்கோ அதை தான் எடுத்துப்போம் புரியுதுங்களா. அடாப்ட் லெசர் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் இப்போது நம்ம மெயின் ஹார்ட்டை டச் பண்ண போகிறோம். IAS 2 மார்க்கு, TNPSC கேட்பாங்க, எல்லா எக்ஸாமுக்குமே கேட்கக்கூடிய ஒரு 2 கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம். சில இதில் 1 கூட கேட்பாங்க, இல்லைன்னா சில இதில் இந்த வெறும் ஃபார்முலா அவ்வளோ வேல்யூ இந்த ஃபார்முலாக்கு புரியுதுங்களா. இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன், இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன் IS 800 2007 நியூ கோடு பேஜ் நம்பர் 76 பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன் என்னது, VSB டிவைடட் பை VDSB. இது வந்து டைரக்ட் ஷியர், இது என்னது டைரக்ட் ஷியர் கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இது டைரக்ட் ஷியர், இது டிசைன் ஷியர், டோட்டல் லோட் டிவைட் பை நம்பர் ஆஃப் போல்ட் இன் ஈச் ரோஸ் புரியுதுங்களா. இது வந்து என்னது ஆல்ரெடி நம்ம இன்ப்ளேன் மொமெண்ட்டில் படிச்சிருப்போம், எல்லாத்துலேயும் படித்தது தான் ஸ்கொயர் ப்ளஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இல்லாத க்வெஸ்சன் பேரே இருக்காது. இந்த ஃபார்முலாவில் மேபி மோர் தென் 1 கேட்பான், இல்லை வந்து இந்த ஸ்கொயர்டை எடுத்துருவான், இல்லை வந்து இதை தூக்கி இதெல்லாம் மாற்றி கொடுப்பான், இல்லை டினாமினேட்டரில் இருக்கிற நியூமினேட்டரில் மாற்றுவான், நியூமினேட்டரில் இருக்கிற டினாமினேட்டரில் மாற்றி கேட்பான். எதுவாக இருந்தாலும் டிசைன் கீழே இருக்கணும், ஆக்சுவல் மேலே இருக்கணும் புரியுதுங்களா. ஸோ அப்போ தான் லெஸ் தென் 1 இருக்கும், அப்போ தான் சேஃப் இது ஓகேங்களா. இன்கேஸ் ஓல்டன் கோடு IS 800 1984 இந்த கோடு போல்ட்டுக்கு வந்து பக்கா யூசேஜ் புரியுதுங்களா, போல்ட்டுக்கு பக்காவும் செட் ஆகும். பட் கோல்டன் கோடு வந்து எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ரிவிட்டடு மோஸ்ட்லி ரிவிட்டட் கனெக்ஷனுக்கு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. 1984 அப்போலாம் ரிவிட்டட் கனெக்ஷன் தானே இருக்கும் புரியுதுங்களா. 1000 ஹீட்டில் ரிவிட்டை ஹீட் பண்ணி ஹேமரால் பஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு கிரிப்பை வச்சாங்கன்னா அந்த பக்கமும் வந்து என்னது அந்த ஹெட்டு 1 உருவாயிடும் ஓகேங்களா. அதான் ரிவிட்டட், அது ஒரு மைல்டு ஸ்டீல் பார், ஸ்மால் மைல்டு ஸ்டீல் பார் ரிவிட்டுங்கிறது. அதோட ஹைட் ஆஃப் அந்த ஹெட்டோட ஹைட் எவ்வளோ, 0.6 டை ஆஃப் சாங்க்கு, டை ஆஃப் ஹெட் வந்து என்னது 1.7 டைம்ஸ் டை ஆஃப் சாங்க்கு புரியுதுங்களா. இப்போது இதுக்கு வந்து டவ் விஎஃப் கேல்குலேஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபாஸ்ட்னர், எஃப்னா என்னது ஃபாஸ்ட்னர் இன் கேல்குலேட்டட் பை டவ் விஎஃப் சாரி ஸ்கொயர் வராது இங்கே. இது ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வந்து என்னது டென்சைல் ஸ்ட்ரெஸ் கேல்குலேட்டட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.4. இது வந்து CPWD SSC JEE கேட்பாங்க, SSC JEE கொஸ்டின் ஓல்டன் கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. SSC JEE ஓல்டன் கோடு தான் மோஸ்ட்லி இந்த க்வெஸ்சன் நிறைய டைம் வரும் புரியுதுங்களா. இப்போ இந்த கால்குலேட்டர் டவ் விஎஃப் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டவ் விஎஃப் கேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸ்ட்ரெஸ்னா என்னது லோட் பை ஏரியா, லோடு என்னது இதுக்கு இதே விஎஸ்பி டிவைடட் பை 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 4 டி ஸ்கொயர் புரியுதுங்களா. இதோட வேல்யூ சிக்மா எஸ்எஃப் கேல் ஈக்குவல் டு டிஎன் டிவைடட் பை 5/4 டி ஸ்கொயர் புரியுதுங்களா. அடுத்து இந்த டவ் விஎஃப் அண்ட் சிக்மா எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 MPa ஃபார் ரிவிட்டுக்கு, ரிவிட்டுக்கு 100 MPa, போல்ட்டுக்கு 120 MPa ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி நியூமெரிக்கல் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருவோம், இதோட வேல்யூ கொடுத்துட்டு இதை செக் பண்ண சொல்லுவோம் மேபி நியூமெரிக்கலில் கேட்டாங்கன்னா ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபார்முலாஸ் வரும், நான் ஆல்ரெடி ஏற்கனவே 1 மார்க்குன்னு சொல்லியிருந்தது அந்த சீட்டட் கனெக்ஷன் என்னது,
ஃப்ரேம்டு கனெக்ஷன்லாம் என்னது, கிளிட்டாங்கிள்னால் என்னது, எங்கே வரும், டாப்பில் வருமா பாட்டில் வரும், கிளிட்டாங்கிள் கிளிப்பாங்கிறது டாப்பில் வரும், ஹீட்டர் கனெக்ஷனுங்கிறது பாட்டமில் வரும், புரியுதுங்களா? அப்புறம் ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கொஸ்டின்ஸ் இதுக்கு மேலே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது போல்டட் கனெக்ஷனில் மொத்தமாகவே ஸ்டீலில் வந்து ஐஎஸ்க்கு தனியாக, கேட்டுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, ஒவ்வொரு எக்ஸாம்புக்கும் தனித்தனியாக நான் போட்டு காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எதுனாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா எனக்கு கமாண்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். மேபி நான் இந்த டைம் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உங்களுக்கு எதனாவது டெஸ்ட் சீரியஸ் வேணும்னா நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன், ஓகேங்களா? நேரடி கிளாஸ் நடக்குது, இதுலேயும் அட்மிஷன் ஜாயின் பண்ணுறாங்க கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.